நம்முடைய நாட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நாடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். உலக அரசியலை டிபி ட்ரூப்ஸ் நல்லாவே படிச்சுட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது தான். இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத சீனா உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஐலண்டில் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானது. அது என்ன ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர், எத்தனை நாடுகள் இதுக்கு பின்னாடி இல்லாட்டி இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத அவங்கவுங்க பாதுகாப்பு கீழே வச்சுருக்காங்க, ஏன் அமெரிக்கா இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள், ரொம்ப புதுமையான தகவலாக இந்த ஒரு தகவல் இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பார்ட்லி ஐலண்ட், தென்சீன கடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சீனாவும் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற பல நாடுகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பல காணொலிகளில் பார்த்துருக்கோம். அப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பார்ட்லி ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பார்ட்லி ஐலண்டில் ரேடார் சிஸ்டத்தை கொண்டு வச்சுருக்காங்க, ஆன்டி ஷிப் மிசைல் சிஸ்டம், ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வைக்கப்பட்டது எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண தீவுகளில் தான். மண்களை கொட்டி, அதாவது கடலில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இன்னொரு இடத்துல குவிப்பதனால் அங்கே ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேடு அப்படிங்கிறது உருவாகும். நாளடைவில் இதே மாதிரி பல இடங்களிலிருந்து மண் அப்படிங்கிறத கொண்டு வந்து கடைசியாக ஒரு தீவாக ஃபார்ம் பண்ணி அந்த தீவு என்னுடையது தான், அந்த தீவுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே படைக்கலன்களை குவிப்பது, இதுதான் சீனாவினுடைய இப்போதைய பெரிய பிளான். பல இடங்களில் இதை செஞ்சிட்ருக்காங்க. இயற்கையாக உருவான தீவுகளை விட செயற்கையாக சீனாவால் உருவாக்கப்பட்ட தீவுகள் அப்படிங்கிறதுல தான் இப்போ சீனாவினுடைய பாதுகாப்பு அம்சங்கள் அப்படிங்கிறத கூடுதலாக வச்சுருக்காங்க. இது சீனாவுக்கு பல நேரங்களில் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை, ஒரு தீவை உருவாக்கி அந்த தீவில் நான் பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன், இல்லை மிசைல் சிஸ்டத்துக்கு தேவையான, ஆனால் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு திடீர்னு நம்முடைய மொபைல் ஃபோனில் லோ பேட்டரி வருது அப்படின்னா பவர் பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தேடுவோம், இல்லாட்டி நம்ம பேக்கில் எடுத்து வைப்போம். இதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் பவர் பேங்க் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் தீவுகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சீனாவுக்கு கண்டிப்பாக நிறைய பவர் பேங்க்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போது அந்த தீவில் அவங்க என்ன மாதிரியான எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு காற்றாலை வைக்கலாம், காற்றாலையிலேயே கடலுக்கு நடுவுலையும் வைக்கலாம், இல்லாட்டி அந்த தீவுகளுக்கு சைடில் வைக்கலாம், சோலார் எனர்ஜி வைக்கலாம். ஆனால் இது எல்லாமே வைத்தாலும் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படின்னா அந்தந்த இடத்துல என்ன வைக்க வேண்டியதாக இருக்கும், ஃபியூவல் ஜெனரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஜென்ரேட்டருக்கு தேவையான ஃபியூவல்ஸை அந்த தீவுகளில் கொண்டு போகிறது, அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய எஞ்சிய பாகங்கள், எஞ்சிய ஃபியூவல் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாம் மறுபடியும் கரைக்கு கொண்டு வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஹெக்டிக்கான வேலை. இன்றைக்கி வேணால் இதை கேட்பதற்கு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லாட்டி என்னடா பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை அப்படியே ஸ்லைட்லி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நாளடைவில் இந்த இடங்கள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத அமைத்து வந்தார்கள். அவங்களுக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஷிப் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. இந்த ஸ்பெஷலைஸ்டான ஷிப் அப்படிங்கிறதுல அதில் க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க பலவிதமான நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் ஒர்க் பண்ண நபர்கள், என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்களை கொண்டு வந்து அது கூடவே அவங்களுடைய கப்பற்படையும் அமர்த்தி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. ஆனால் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் கடல் அலைகள் அப்படிங்கிறதை தாக்குப்பிடிக்க வேண்டும், கடலில் ஏற்படக்கூடிய சூறாவளியாக இருக்கட்டும், இல்லாட்டி சுழல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அந்த கடலினுடைய டெக்னாலஜி அப்படி இருக்கணும். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே கொண்டு போவாங்க, அந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நேராக அவங்க உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த செயற்கை தீவுகள்லாம் கொண்டு நிப்பாட்டுவாங்க. இப்படி செயற்கை தீவுகள்லாம் கொண்டு நிப்பாட்டுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவுக்கு தேவையான நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப ஈஸியாக இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 1970களில் இதை யார் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது எதுவுமே புதுமையான கான்செப்ட்லாம் கிடையாது. 1970களிலேயே அமெரிக்கா இதை ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் நாட்கள்லேயே தெரிஞ்சிருச்சு இதனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதை கைவிடுறாங்க. 2000வது வருடம் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடுகளுக்கு கரண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணுறாங்க.
அப்படி அறிமுகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்ன செய்கிறாங்க, கண்டினியூஸாக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசி போன வருடத்தில் கூட அந்த நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய ஃபியூல்ரோட மாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி அதை வெளியில் கொண்டு வராங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த இடத்த கொஞ்சம் நுட்பமாக நம்ம கவனிக்கணும். நார்மலாக லேண்ட் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபியூல் ரோடு, ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபியூல் ரோடு அப்படிங்கிறத ஒரு 12 மாதங்கள்லேருந்து 18 மாதங்களில் எப்போது ஒரு கட்டாக சேஞ்ச் பண்ணால் போதும். ஆனால் இது ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர், அடிக்கடி இதை கரைக்கு கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா கடலினுடைய ஒரு பகுதியில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும், அங்கேருந்து அதனுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கும். ஸோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் அப்படிங்கிறத கரைக்கு கொண்டு வந்து அதனுடைய ஃபியூல் ரோடு எல்லாமே மாற்றிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ரஷ்யா மட்டும் எப்படி சோதித்தார்கள் அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அது ஒரு ப்ரோட்டோடைப் தான். அப்போ சீனா இதை அப்படியே காப்பி பண்ணி ரெடி பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி அதற்கான ஷிப் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, ஃபுகுஷிமா அணு உலையில் ஏற்பட்ட அந்த ஒரு விபத்தின் காரணமாக அங்கே நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட் வாட்டரை கடலுக்குள் அனுப்ப போகிறார்கள் ஜப்பான் அப்படின்னு சொல்கிற ஒரு தரவு வெளியில் வந்து, இதை முதலாவதாக எதிர்த்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். சீனாவினுடைய மீட் மார்க்கெட் வர இதனால் அடி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கே ரேடியேஷன் தாக்குன இந்த மீன்களை நாம் உண்ண வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட்டார்கள். நமக்கும் கேன்சர்லாம் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயம் அந்த மக்களிடையே இருந்துச்சு. எங்கேயோ இருக்கக்கூடிய ஃபுகுஷிமா அணு உலையில் எல்லா அணு உலைகள் அப்படிங்கிறதும் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு கடலினுடைய அந்த கரையில் தான் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நியூக்ளியர் இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கடலுக்கு நடுவில் நிற்கிது. அப்போ கடலுக்கு நடுவில் நிற்கக்கூடிய இந்த மாதிரியான நியூக்ளியர் ரியாக்டர் ஒருவேளை லீக் ஆச்சுன்னா என்ன நடக்கும், அந்த கடல் முழுவதுமாகவே ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸால் நிறைந்து விடும். சொல்லப்போனால் ரேடியேஷன் அப்படிங்கிறது அங்கே கடலில் பரவ ஆரம்பிக்கும். அப்போ இந்த கதிரியக்கத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி கடல் உயிரினங்களை பாதிக்கும், ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே மக்களையும் அது சீக்கிரமாகவே பாதித்து விடும். ஒரு கடலில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் சீக்கிரமாக பரவுமா அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி முக்குக்கும் மூளைக்கும் இந்த நியூக்ளியர் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக என்ன நடக்கும், பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்கும். சரி, அப்படின்னா இந்த பவர் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் நியூக்ளியர் ரியாக்டர் இல்லாட்டி ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஏன் இப்போது இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு தேவைப்படலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபியூச்சரிஸ்டிக் வெப்பன்ஸை பயன்படுத்துவதற்கு அதிக அளவு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவை. அதுதான் இப்போ மெயின் மேட்டர். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ எல்லா இடங்களிலுமே நம்ம பார்த்துட்ருக்கோம் லேசர் டெக்னாலஜி ஆயுதங்கள் அப்படிங்கிறது தான், காலியாக இருக்கட்டும் இன்னும் பல ஆயுதங்களை நம்ம அப்படி சொல்லலாம். அப்போ இந்த லேசர் டெக்னாலஜி ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய கரண்ட் அப்படிங்கிறது தேவை. அப்போ இந்த கரண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவங்களால் இனி வரும் காலங்களில் பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால், ஆல்ரெடி கார்பன் நியூட்ரலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கிறதுனால சீக்கிரமாக இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது அது ஒரு நியூக்ளியர் ஒரு ஃபார்மாக தான் இருக்கும். கண்டிப்பாக அணுவை வைத்து இல்லாட்டி நியூக்ளியர் ஒன்று ஃபியூஷன் இல்லாட்டி ஃபியூஷன், இதன் வழியாக நம்ம பவரை எடுத்து அதை வழியாக நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவையான வேலைகளை செய்யதாக வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லா நாடுகளுமே அவங்களுடைய முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீனா இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டோம், இதனால் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனாவினுடைய அந்த வேஷம் இப்போது களைய ஆரம்பித்திருக்கிறது. இதை கலைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிரல் ஜான் அக்லினோ அவர்கள் தான். இந்த அட்மிரல் ஜான் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டர் ஆஃப் த US இந்தோ பசிபிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ US இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய கமாண்டர் என்ன சொல்கிறார், அவர் இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது, அப்போ அவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறார், சீனா நீங்கள் நினைக்கிற மாதிரி போன வருடத்திலேயே அவங்க என்ன செய்யலை, இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டருக்கான திட்டத்தை கைவிடவில்லை, இதை இன்னும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதற்காக இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ரியாக்டரை SMR அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மால் மொடியுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்மால் மொடியுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது வழியாக ஒரு நியூக்ளியர் லீக் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பலருக்கும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறதுனால, இதை தென்சீன கடலில் தான் ஃபஸ்ட்டு சீனா நிலைநிறுத்தப் போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுனாலையும், தென்சீன கடலில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். தென்சீன கடல் அப்படின்னு சொல்லும்போது சீனா, புருனோய் கூட, இந்தோனேஷியா கூட, மலேசியா கூட, பிலிப்பைன்ஸ் கூட, தைவான் கூட, வியட்நாம் கூட, இப்படி பல நாடுகள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய தருணம். அதுலேயும் சில நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எக்கனாமிக் ஜோனில் கூட சீனா அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் ஐலண்டை உருவாக்கி அதில் நிறைய ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் வந்துருச்சுன்னா இதை பாதுகாப்பதற்குன்னு ஒரு இராணுவத்தை அவர்கள் அங்கே வைப்பார்கள். அப்படி இராணுவத்தை வைப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் கோல் அப்படிங்கிறத அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க.
ஆனால் இது உலகத்துக்கே பெரும் பிரச்சனையாக மாறலாம். சீனா மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சீனா கப்பல் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடிக்க பார்ப்பாங்க. அது சாதாரண கப்பலா, கார்கோ கப்பலா, இல்லை பயணிகளை ஏற்றி வரக்கூடிய கப்பலா, கடைசியாக இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் கப்பலா அப்படிங்கிறத எதிரி நாடுகள் அவ்வளோ சுலபமாகலாம் பிரித்து பார்க்க மாட்டார்கள். போர் அப்படின்னு வந்தாலே கப்பலை அடிக்கணும் அப்படின்னு தான். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய கப்பற்படையை அடிக்கிறதுக்கு உக்ரைன் பெரிய அளவில் ட்ரோன்ஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவினுடைய இந்த நியூக்ளியர் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டர் கப்பல்கள் எல்லாமே அடிக்க நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கடல் முழுவதுமாக விஷமாக மாறிவிடும். இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் நார்மலாக சாப்பிட்ற ஒரு உணவில் கொஞ்சம் சத்தும் அதிகம் கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீனே விஷமாக மாறக்கூடிய ஒரு நிலைமையை இப்போது சீனா ஏற்படுத்தி வருவதாகவும், இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர்லாம் அவங்க எப்படி எந்த கடலுக்கு எவ்வளோ ஆழத்தில் கொண்டு கொட்டுவாங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாமல் போயிடும். இதற்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சட்டமும் கிடையாது, இதை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டும் கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. கேட்பதற்கு வேணும்னா இப்போ பார்த்தீங்கல்ல சின்ன டாப்பிக்காக தோன்றியிருக்கும், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கங்கே ஒரு கப்பல் நிற்கிது, அந்த கப்பலில் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, எஸ்எம்ஆர் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ரேடியேஷன் லீக் வந்தால் கூட அந்த கடல் முழுவதுமா, நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை முழுவதுமா, இந்த பூமி முழுவதுமா என்ன ஆகலாம்? ஒருவேளை பல பிரச்சனைகளுக்கு உட்படலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை இப்போவே நாம் எதிர்க்கணுமா, இல்லை நாமும் இதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக மாற வேண்டுமா, அப்படி இல்லையா இதை ரொம்ப துரிதமாக ரொம்ப சேஃப்டியாக கையாள வேண்டுமா? உங்களுடைய பார்வை, உங்களுடைய கமெண்ட்ஸாக இங்கே வெளிவரட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.